தற்போது கிடைக்கப்பெற்ற அண்மை செய்தி, மதுரை கற்றாப்பாளையத்தில் பெண்கள் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெண் ஆசிரியர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் மகளிர் விடுதி கட்டடத்தை இடிப்பதற்கான முதற்கட்ட பணி துவங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது குறித்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். விடுதி செயல்பட்ட கட்டடத்திற்கு நேற்று நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் இடித்து அகற்றும் பணியை மாநகராட்சி தொடங்கியுள்ளது. தொடர்பான காட்சிகளை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். சல்மான், இப்ப அந்த மகளிர் விடுதி கட்டடத்தை இடிப்பதற்கான முதற்கட்ட பணி துவங்கி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது, இது பற்றி கூடுதல் தகவல்கள் என்ன? மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய கற்றாப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வந்த விசாகா பெண்கள் விடுதியில் நேற்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டு 2 ஆசிரியர்கள் உயிரிழந்த விவகாரம் எதிரொலியாக கட்டிடம் பாதுகாப்பின்றி செயல்பட்டதாக கூறி மாநகராட்சி சார்பில் கடந்த ஆண்டே ஏற்கனவே நோட்டீஸ் விடுக்கப்பட்ட நிலையில் நேற்று விபத்து நடைபெற்ற பின்பாக மாநகராட்சி தரப்பில் மீண்டும் ஒரு நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டது. அந்த கட்டிட உரிமையாளரான தினகரன் என்பவருக்கு அந்த நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் அந்த விடுதியை நடத்தி வந்த விடுதி உரிமையாளர் இன்பா மற்றும் மேலாளர் புஷ்பா ஆகிய இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கட்டிடம் இடிப்பதற்காக மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் காலை முதலாகவே அந்த பகுதியில் கட்டிடத்திற்கு ஏற்கனவே சீல் வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதிகாரிகள் முன்பாக அந்த சீல் அகற்றப்பட்டு இடிக்கும் பணிகளானது தொடங்கி இருக்கிறது. முன்னதாக மதுரை மாநகராட்சியுடைய திட்ட அலுவலர், நகரமைப்பு திட்ட அலுவலர் மாலதி முன்பாக அந்த கட்டிடத்துடைய தன்மை குறித்தாக நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்ட பின்பாக சீல் அகற்றப்பட்டு தற்பொழுது அந்த கட்டிட உரிமையாளர்கள் தரப்பிலான பணியாளர்கள் கட்டிடம் இடிக்கும் பணிகளை தொடங்க உள்ளார்கள். அவர்கள் அந்த இயந்திரம் இல்லாமல் மனிதர்கள் அவர்கள் உள்ள பணியாளர்களே அந்த இடிக்கும் பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள். ஒரு வாரத்திற்கு மேலாக அந்த இடிக்கும் பணியானது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இதனை அடுத்தாக அந்த இடிக்கும் பணி கட்டிடம் இடிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் அந்த பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு அந்த பகுதியில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்ற அந்த பகுதியில் உள்ள கடைகளுக்கும் இது போன்ற கட்டிட பணிகள் நடைபெறுவதால் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்டு அந்த பகுதியில் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு தற்பொழுது நேற்று விபத்து நடைபெற்று 2 ஆசிரியர்கள் உயிரிழந்த சம்பவம் எதிரொலியாக அந்த விபத்து நடைபெற்ற பகுதியான கட்டிடம் இடிக்கும் பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்.